हेलो व्यूअर्स वेलकम टू इनोर पुदी वीडियो ना अंगेशमा இந்த வீடியோல வந்து நம்ம சுவிட்சர்லாந்தை பத்தின சுவாரஸ்யமான பத்தி சொல்ல போறோம். சுவிட்சர்லாந்து சொன்னோன்னே அங்க வந்து எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியும்னா, சுவிட்சர்லாந்துல பணம் வந்து ஈஸியா நம்ம போடலாம், ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரான பேங்க். அது எப்படின்னு கேக்குறீங்களா, சுவிட்சர்லாந்துல வந்து யார் வேணாலும் எந்த நாட்டுக்காரங்க வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், ரொம்ப சேஃபானது. அது எப்படின்னா, அதுல பணம் போடுறவங்க அதோட லிஸ்ட் என்ன எவ்வளவுங்கிறது வந்து யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட சுவிட்சர்லாந்தை பத்தின பத்து சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பத்து விஷயமே உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும், ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, சுவிட்சர்லாண்டு 60% வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க, அதனால தான் அந்த நாட்டில் வந்து அதிகமாக கரண்ட் கட் ஆகாது. செகண்ட் விஷயம் என்னன்னா, சுவிட்சர்லாண்டில் மொத்தம் 1500 ஏரிகளுக்கு மேலே இருக்கு. அதில் ஒரு ஏரி வந்து அதோட பார்டரில் இருக்கு, மொத்தம் அது வந்து 10 மைல், அதாவது 16 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கு. மூணாவது விஷயம் என்னென்னா, சுவிட்சர்லாண்டில் ஒரு சட்டம் இருக்குங்க, அது என்னென்னா, சுவிட்சர்லாண்டில் குனியா பிக், அதாவது குனியா பன்றி, அது வந்து ஒரு வகையான எலி. அதை வந்து சிங்கிள் எலி மட்டும் வச்சுருக்கிறது குற்றம், நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு பேராக தான் வச்சுருக்கணும். அப்படியே நீங்கள் சிங்கிள் எளியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நாலாவது விஷயம் என்னென்னா, சுவிட்சர்லாண்டில் அஃபீஷியல் லாங்குவேஜஸ் 4 இருக்குங்க, அது என்னென்னா, ரொமான்ச், இட்டாலியன், ஜெர்மன் அண்ட் ஃப்ரெஞ்ச். அஞ்சாவது விஷயம் என்னென்னா, சுவிட்சர்லாண்டில் ஒரு சிலை இருக்குது, அது எங்கன்னா பேர்ன் ஒரு இடத்துல இருக்குது. அது என்ன ஸ்டாச்சுனா, 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் வந்து ஒரு சாக்குப்பை ஃபுல்லாக குழந்தைகளை வந்து வச்சு அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குது, அது வந்து 500 வருஷம் பழமையானது. ஆறாவது விஷயம் என்னென்னா, சுவிஸ் ஆர்மியில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து அவங்களோட ஸ்வாட்ல ஒரு ஸ்க்ரூ மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த ஸ்க்ரூ வந்து சுவிட்சர்லாண்டில் செய்யப்பட்டது கிடையாது, ஜப்பானில் செய்யப்பட்டது. ஆனால் மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே சுவிட்சர்லாண்டில் தான் செய்வாங்க. ஏழாவது விஷயம் என்னென்னா, சுவிட்சர்லாண்டில் மொத்தம் 2 கேம்ஸ் தான் ரொம்ப பாப்புலரான கேம்ஸ். அது என்னென்னா, மலையேறது, அப்புறம் ஸ்னோ போர்டில் சறுக்கிறது. எதனால தான், அங்கே வந்து பனி அதிகமாக இருக்கிறதுனால, மலைகள் நிறைய இருக்கிறதுனால. எட்டாவது விஷயம் என்னென்னா, இந்த உலகத்திலேயே 2 கண்ட்ரியில் மட்டும்தான் ஸ்கொயர் ஷேப்பில் நேஷனல் ஃப்ளாக் இருக்கும். அதில் ஒரு கண்ட்ரி வந்து சுவிட்சர்லாண்ட், இன்னொரு கண்ட்ரி வந்து இட்டாலியில் இருக்க வேட்டிகன் சிட்டி. ஒன்பதாவது விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அது என்னென்னா, இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஏரோப்ளைனில் சோலார் எனர்ஜி வச்சு பில்ட் பண்ணது சுவிட்சர்லாண்ட். பத்தாவது விஷயம் என்னென்னா, இந்த உலகத்திலேயே முதன் முதல்ல வாட்டர் ப்ரூஃப் ரோலக்ஸ் வாட்ச் உருவான இடம் சுவிட்சர்லாண்ட். எப்போனா, 1926. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விஷ்ணுகாஷ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்க போகிறேன். உங்களிடம் இருப்பது உங்கள் விஷயம். பாய் பாய்.